வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியில் கடந்த சில நாட்களாக தென்மேற்கு பருவமழை வெளுத்துக்கட்டி வருகிறது. வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணி முதல் கனமழை பெய்ய துவங்கியது. பந்தலூர் பஜார் பகுதியில் 1 கிலோமீட்டர் சுற்றளவில் மட்டும் பெய்த கனமழையால் பந்தலூர் பஜார் மற்றும் அதனை ஒட்டிய குடியிருப்பு பகுதிகள், விவசாய தோட்டங்கள் வெள்ளக்காடானது. செம்மண் வயல் விவசாய தோட்டங்கள் மற்றும் 40க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்தது. 10 வீடுகளில் வெள்ளம் புகுந்து பொருட்கள் சேதமடைந்தன. பொன்னாணி குடியிருப்பு பகுதிகளில் ஆற்று வெள்ளம் நிரம்பியதால் 5 குடும்பங்களைச் சேர்ந்த 17 பேர் தற்காலிக முகாமில் தங்க வைக்கப்பட்டனர். உப்பட்டி பகுதி கூடலூர் செல்லும் சாலை அத்திமா நகர் பகுதியில் 3 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டது. உப்பட்டி அரசு ஹாஸ்பிட்டல் மருந்தாளுநர் நிஷா அவரது மகன் மற்றும் மகனின் நண்பருடன் காரில் சென்றார். அப்போது சாலையோரம் மண் சரிவில் சிக்கி காருடன் மூவரும் தேயிலை தோட்டத்திற்குள் அடித்துச் செல்லப்பட்டனர். கவுன்சிலர் ஆலன் கிராம மக்கள் உதவியுடன் மூவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து மழையின் தீவிரம் அதிகரித்து வந்ததால் பொன்னாணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. பந்தலூர் தாசில்தார் கிருஷ்ணமூர்த்தி, வருவாய் ஆய்வாளர் வாசுதேவன், விஏஓ அசோக்குமார் தலைமையிலான வருவாய்த்துறையினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். 3 மணி நேரம் பெய்த மழையில் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியது மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பந்தலூரில் நேற்று ஒரே நாளில் 278 மில்லிமீட்டர் மழை பதிவானது. வெள்ள பாதிப்புக்கு உதவிட பேரிடர் மீட்பு படையினர் தயார் நிலையில் உள்ளனர். கொடைக்கானல் வாழைகிரி தனியார் தோட்டத்தில் சிலர் மான் வேட்டையாடி அதனை சமைப்பதற்காக தயார் செய்து வருவதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்தில் வனத்துறையினர் ரெய்ட் நடத்தினர். அப்போது சமைப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த மான் இறைச்சி மற்றும் சமைத்த மான் இறைச்சியை கைப்பற்றினர். மான் வேட்டையில் ஈடுபட்ட செல்வகுமார், ராஜேஷ் கண்ணன், அஜித், சிவராமன், ராமகிருஷ்ணன் மற்றும் பிரவீன் ஆகியோரை கைது செய்தனர். வேட்டையாடுவதற்காக பயன்படுத்தப்பட்ட 2-வீலர், டிராக்டர் மற்றும் ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். வேட்டை கும்பலிடம் விசாரணை நடக்கிறது. விருதுநகர் மாவட்டம் அச்சங்குளத்தைச் சேர்ந்தவர் சகாதேவன். இவர் சாத்தூர் அருகே பந்துவார்பட்டியில் பட்டாசு ஆலை நடத்தி வருகிறார். சிறீரக பட்டாசுகள் தயாரிக்க உரிமம் பெற்றுள்ளனர். 50க்கும் மேற்பட்டோர் பணியாற்றுகின்றனர். வழக்கம்போல் இன்று பட்டாசு தயாரிப்பதற்கான ஆயத்த பணிகளில் தொழிலாளர்கள் ஈடுபட்டனர். பட்டாசு தயாரிக்க மருந்துகள் கலக்கும் பணியின் போது ஏற்பட்ட உராய்வின் காரணமாக பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் 3 அறைகள் இடிந்து விழுந்து தரைமட்டமானது. பணியில் இருந்த தொழிலாளர்கள் ராஜ்குமார், மாரிச்சாமி, செல்வகுமார், மோகன் ஆகியோர் இடிபாடுகளில் சிக்கியிருந்தனர். அவர்கள் 40 முதல் 50 வயதுக்குட்பட்டவர்கள். தீயணைப்பு குழுவினர், போலீசார் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். விபத்து தொடர்பாக விசாரணை நடக்கிறது. மயிலாடுதுறை அருகே அடியாமங்கலம் பகுதியில் 1998 ONGC நிறுவனம் 2 எண்ணெய் நிறுவனங்களை அமைத்தது. இதில் 2015 எரிவாயு கசிவு ஏற்பட்டு மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர். கிணறுகளை மூடக்கோரி மக்கள், விவசாய அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எனினும் எண்ணெய் கிணறுகள் மூடப்படவில்லை. இதற்கிடையே புதிதாக எண்ணெய் கிணறு தோண்டும் பணியை ONGC செய்து வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதை மறுத்த ONGC நிறுவனம் மராமத்து பணிகள் மட்டுமே நடக்கிறது, புதிய கிணறுகள் தோண்டவில்லை என திட்டவட்டமாக அறிவித்தது. இதை நிரூபிக்கும் விதமாக விவசாயிகள் முன்னிலையில் பழைய எண்ணெய் கிணறுகளை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அதைத் தொடர்ந்து கிணறுகளை விரைவாக மூடி அந்த இடங்கள் விவசாயிகளிடம் ஒப்படைக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். தமிழகத்தில் ONGC சார்பில் புதிய கிணறுகள் திறக்க வாய்ப்பில்லை எனவும் அவர் தெரிவித்தார். ONGC காவேரி அசட்டில் இருக்கும் எங்களுடைய எண்ணெய் எரிவாயு கிணறுகளில் உற்பத்தி நின்று போன அல்லது இனி உற்பத்திக்கு வாய்ப்பு இல்லை என்று ஆகி இருக்கும் கிணறுகளை ஒன்றன் பின் ஒன்றாக அபாண்டன் செய்து அந்த கிணற்றின் எல்லா பகுதிகளையும் அந்த பகுதியிலிருந்து எடுத்துவிட்டு நிலத்தை மீண்டும் விவசாயிகளிடம் விவசாயத்துக்கு ஏற்றபடி ரெஸ்டோர் செய்து கொடுக்கின்ற வழக்கத்தில் இந்த பகுதியில் MY1, MY2 என்று இருக்கின்ற 2 கிணறுகள் மயிலாடுதுறை பகுதியில் அடியாமங்கலம் பகுதியை சேர்ந்தவை. இந்த 2 கிணறுகளையுமே கூட அந்த மாதிரி செய்து விடுவோம் என்று அதற்கான ஏற்பாடுகளுக்காக இந்த பகுதியை, புதர்மண்டி கிடந்த பகுதியை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது 1 கிணற்றின் 1 வால்வில் கொஞ்சம் லேசாக கசிவு இருப்பதை பார்த்தவுடன்
சரி, அபண்டன் செய்வதற்கு ரிக் வருவதற்கு 2-3 மாதங்கள் ஆகலாம். அதற்கு முன் பாதுகாப்பு காரணம் கருதி இந்த வால்வினை மட்டும் முதலில் சரி செய்து மாற்றி விடுவோம் என்பதற்காக விண்ணப்பித்திருந்தோம். மாவட்ட நிர்வாகம், காவல்துறை இருவரும் மீத்தேன் எதிர்ப்பு திட்ட உறுப்பினர்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருப்பதனால் ஒரு பிஎஸ் கமிட்டி மீட்டிங் அமைத்து விடலாம் என்றார்கள். அந்த மீட்டிங் நேற்று நடந்தது. அந்த மீட்டிங்கில் நாங்கள் என்ன செய்யப் போகிறோம் என்பதை முழுவதும் விளக்கினோம். அதன் பிறகு அவர்கள் இன்று அந்த கிணற்றை அவர்களே வந்து பார்த்து ஒரு கன்வின்ஸ் ஆனவுடன் அதன் பிறகு செய்யலாம் என்றார்கள். அதன்படி இன்று வந்து பார்த்து அவர்களும் கன்வின்ஸ் ஆனார்கள். ஆர்டிஓ மேடம் அவர்களும், டிஎஸ்பி சார் அவர்களும், தாசில்தார் மேடம் அன்று உள்ளிட்ட நிர்வாக அலுவலர்கள், மீடியா நண்பர்கள் எல்லோரும் வந்திருந்தார்கள். எல்லோரும் முன்னிலையிலும் மீத்தேன் எதிர்ப்பு திட்ட தலைவர் பேராசிரியர் ஜெயராமன் அவர்களும் அவர்களுடைய நண்பர்களுமே வந்து பார்த்துவிட்டு அவர்களும் கன்வின்ஸ் ஆகி சரி இப்போதைக்கு வாழ்வு மாற்றட்டும், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த 2 கிணறுகளையுமே அபாண்டன் செய்து ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ONGC-யும் அப்படியே செய்வோம் என்று உறுதியளித்திருக்கிறது. வேலூரில் GK உலக பள்ளி சார்பாக வனத்திருவிழா எனும் வன மகோத்சவ் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள் அண்ணா கலையரங்கம் முதல் பழைய பஸ் நிலையம் வரை விழிப்புணர்வு வாசகங்களுடன் ஊர்வலமாக சென்றனர். ஊர்வலத்தில் மரங்களை பறவைகளை அழிக்கக்கூடாது, காடுகளை வளர்க்க வேண்டும், மரங்களை வளர்ப்பதால் தூய்மையான காற்று கிடைக்கும் என வலியுறுத்தி விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர். அதைத் தொடர்ந்து காட்பாடி பகுதியிலும் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் அன்புமணியை ஆதரித்து அன்னியூர், மேல்காரணி உள்ளிட்ட பகுதிகளில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பிரச்சாரம் செய்தார். ஒரு வருஷத்துக்கு தாய்மார்களுக்கு சொல்றேன், 2 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் குடியாக இறக்குறாங்க. அதாவது சாவலாம் உங்களுக்கு தெரிந்த பேசுற மொழியிலே சொல்றேன், 2 லட்சம் பேர். அதுக்கு அதாவது ஓ.பி. ராமசாமி ரெட்டியார் உத்தமர் என்று சொல்லுவார்கள். அவர் பூர்ண மதுவிலக்கை கொண்டு வந்தார். அப்பொழுது சேலம் ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் சி. அன்புமணியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இந்த கல்லாப்பாளையத்து மக்கள், எல்லா மக்களையும் நான் சொல்கிறேன், அது பட்டியலமாக இருந்தாலும் எந்த மக்களாக இருந்தாலும் எந்த சமுதாயமாக இருந்தாலும் அவர் பாகுபாடு காட்டாமல் அவர் பாடுபடுவார். புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில் புதுச்சேரியில் நடப்பது புரோக்கர்கள் ஆட்சி என ஆவேசமாக கூறினார். 2 ஆண்டுகளாக புதுச்சேரி மாநிலத்தில் முதலமைச்சர் அலுவலகத்தில் புரோக்கர்கள் மலிந்து விட்டார்கள். புரோக்கர்கள் இல்லாமல் முதலமைச்சர் அலுவலகத்தில் எதுவுமே நடப்பதில்லை. புரோக்கர்கள் தான் இந்த ஆட்சியை நடத்துகிறார்கள். புரோக்கர்கள் தான் கமிஷன் வாங்கி கொடுக்கிறார்கள் என்று பகிரங்கமான குற்றச்சாட்டை கூறி மொத்தம் 4-5 புரோக்கர்கள் இருப்பதாக நான் கூறினேன். பெயரையும் வெளியிடுவதாக கூறினேன்.
ஆனால் நான் சொல்வதற்கு முன்பாக தந்தை பெரியார் திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர்கள் ஒருவரை குறிப்பிட்டு போஸ்டர் ஒட்டியிருக்கிறார்கள் புதுச்சேரியில். அவர்தான் தலைமை புரோக்கர். அப்புறம் பல புரோக்கர்கள் இருக்கிறார்கள். இப்ப நான் சொன்னது போல இந்த நகர அமைப்பு குழுவினுடைய அதற்கு வசூல் செய்து கொடுப்பது கொடுக்க புரோக்கரும் இருக்கிறார்கள். இது புரோக்கர்கள் ஆட்சி புதுச்சேரி மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இதோடு தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு கொடுத்துக் கொள்வது என்று நினைத்து ஒட்டுமொத்த ஊழலை அனுமதிக்கிறார். தென்காசி மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். இந்த பட்டாசுத்தை தடுக்கிறதுக்கு வந்து அரசு வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறதில்லை. ரெண்டாவது, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நட்டஈடு வந்து 1 லட்சம் ரூபாய் 2.5 லட்சம் ரூபாய்க்கு அவர்கள் மண்டியிட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதாவது கள்ளச்சாராயம் குடித்து விசாரணை மருந்தினால் 10 லட்சம் ரூபாயை வந்து உடனடியாக அரசு வந்து அறிவிக்கிறது. அதனால் இந்த பட்டாசு தீபத்தில் இது போன்ற விபத்தில் இருக்கக்கூடியது வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக காலந்து உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து மண்டியிட்டோ பிச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு அரசு விடக்கூடாது. எனவே வந்து இவர்களுக்கெல்லாம் வந்து 25 லட்சம் ரூபாய் குறைவில்லாமல் தொழிலாளர்களுக்கு கொடுக்கணும். அதே போக ஏன் தான் இந்த தொடர்ச்சியாக இந்த விபத்து நடக்கிறதுங்கிறத ஏன் இந்த அரசாங்கம் நடக்க முடிக்கூடாது அப்படிங்கிறது எங்கேயோ இந்த அரசனுடைய அந்த துறைகள் தொழிலாளர் துறையும் அந்த வெடிமருந்து பாதுகாக்கக்கூடிய துறைகள் இருந்தால் தோல்வி தான் இதை வந்து காட்டுகிறது. அதனால் இது வந்து இதுக்கு வந்து அரசு தான் இதை பொறுப்படுத்தணும். அவங்க வெளியேற்றக்கூடாது வெளியேறக்கூடாதுங்கிறது தான் புதிய தமிழக கட்சியின் நிலைப்பாடு. பல பேர் தவறாக வந்து அரசுக்கு துணை போகக்கூடியவர்கள் அது இன்னும் சொல்ல போனால் டிபிடிசி நிர்வாகத்துக்கு துணை போகக்கூடிய வகையில் சில வழக்குகளெல்லாம் போட்டுக்கிறாங்க. விரைவில் அந்த தொழிலாளர்கள் ஏறக்குறைய 90-90 வருடங்களாக அங்கேயே குடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு அங்கேயே வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துகிறவங்க தான் புதிய தமிழக கட்சியின் நிலைப்பாடு. அவங்க வெளியேற்றிட்டு அவர் இருக்கிற வாழ்வாதாரத்தை பறிச்சுட்டு மறுவாழ்வுங்கிறது அப்பட்டமான தவறான நடக்கும்.